விகோரஸ். விகோரஸ் அப்படின்னா தீவிரமான. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். விகோரஸ் எக்ஸசைஸ் மேக்ஸ் யூ ஸ்வெட். அதாவது விகோரஸ், அது தீவிரமாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களை வேர்க்க செய்யும். ஸ்வெட், இங்கே இன்னொரு வெக்கபுலரி பார்க்குறோம். ஸ்வெட், ஸ்வெட் அப்படிங்கிறது வியர்வை, வேர்க்கிறது அப்படின்னு மீனிங் வரும். ஸோ விகோரஸ் எக்ஸசைஸ் மேக்ஸ் யூ ஸ்வெட், தீவிரமான உடற்பயிற்சி உங்களுக்கு வியர்க்க செய்கிறது. கீன், கீன் அப்படின்னா கூரிய. இதுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா, அது இன்னொரு மீனிங் கிடையாது, மீனிங் ஷார்ப், அதாவது கீன்னா ஷார்ப் இங்கிலீஷ் மீனிங். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷி ஷோஸ் அ கீன் இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸ். அதாவது அரசியலில் கூரிய ஆர்வத்தை காட்டினாலன்னா ஷார்ப், அந்த அது அந்த அந்த ஆர்வத்தை ரொம்ப டீப்பாகவே இருக்கிறது, அதான் கீன் மீன்ஸ் ஷார்ப். நெக்ஸ்ட் இன்கார்சரேட். இன்கார்சரேட்னா சிறைப்படுத்து. மெனி ஆர் இன்கார்சரேட் ஃபார் தெஃப்ட் கேசஸ். மெனி ஆர் இன்கார்சரேட் ஃபார் தெஃப்ட் கேசஸ். பலர் திருட்டு வழக்கிற்காக சிறைப்படுத்தப்பட்டனர். ஸோ மெனி ஆர் இன்கார்சரேட் ஃபார் தெஃப்ட் கேசஸ். நெக்ஸ்ட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டு தான், அதாவது சமச்சீர். நம்ம சமச்சீர் கல்வி அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ சமச்சீர் கல்வி அதான் இப்போ இருக்குது. ஸோ அந்த சமச்சீர் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா சிமெட்ரி. சிமெட்ரி, சிமெட்ரினா சமச்சீர் அப்படிங்கிற மீனிங் வரும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு ஹேஸ் அ சிமெட்ரிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம். தமிழ்நாடு ஹேஸ் அ சிமெட்ரிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ தமிழ்நாடு சமச்சீர் கல்வி முறையை கொண்டுள்ளது. ஸோ நீங்கள் இந்த வேர்டுக்கு நீங்கள் நிறையா சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான வேர்ட் ப்ரிடிக்ட். ப்ரிடிக்ட் அப்படிங்கன்னா கெஸ் பண்ணுறது, அதாவது கணிக்கிறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ காண்ட் ப்ரிடிக்ட் ஹர். ஐ காண்ட் ப்ரிடிக்ட் ஹர், என்னால் அவளை கணிக்க முடியல. இது ரொம்ப முக்கியமான வேர்டு தான். ஸோ நீங்கள் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் நிறையா சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள், நல்லாவே ஞாபகம் இருக்கும்.